கோப்பட்டாச்சு பார்க்கலாம். கௌரி துணி துவைக்கிறான், கௌரியோட ஒரே பண்ணாதான் இருக்கு. ஒரு பக்கம் ரவி வந்து கவினோட சேர்ந்து ஃபன் பண்றாருன்னா, இன்னொரு பக்கம் கௌரி வந்து வெண்பாவோட சேர்ந்து ஃபன் பண்றாங்க. அடுத்து சூப், ஓகே என்ன கேட்டா நான் பண்றேமா அப்படிங்கிற மாதிரிதான் கௌரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் இருக்கு. அடுத்து நம்ம கவின் மாத்திரைய கண்டுபிடிச்சிட்டாப்ல போடாத நடிச்சாங்கல்ல அந்த ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி பேசிட்டாரு கவின். அதான் வெண்பா வசமா மாட்டிக்கிட்டாங்க. கவின் எடுக்க போகும் அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் இனிமேல் வந்து கவின் வந்து தெரியாத மாதிரி தான் நடிப்பாரு. ஸோ அப்படியே இருந்து எதுக்காக வெண்பா இது மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. ஸோ அது மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டோரி வந்து போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபன் இருக்கிறதுனால, அதாவது கௌரி வந்து பண்ற அந்த ஃபன் இருக்கிறதுனால கொஞ்சம் எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தெரியுது. மத்தபடி ஸ்டோரி வந்து அப்படியே தான் இருக்கு. அதே இடத்துல ராதியா மேம் வந்து எங்க விட்டு போனாங்களோ அதே இடத்துல தான் வந்து ஸ்டோரி இருக்கு. மத்தபடி எதுவும் மாற்றம் இல்ல. ஒரு ஃபன் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் கவின் வந்து என்ன பண்ண போறாரு, எப்படி வந்து யார் நீ பண்ணா அந்த சத்தியத்தை வந்து கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேட் வர எபிசோட்ஸ் தான் தெரியும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவியூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.